ஹாய், வெல்கம் பேக் டு பாசி தமிழ் மீடியா. இன்றைக்கி முட்டை சேமி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சேமியா 5 முட்டை, பெரிய வெங்காயம் 2, தக்காளி 2, பச்சை மிளகாய் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம முட்டையை வேக வச்சு வச்சுக்கலாம். இந்த டிஷ்ஷு செஞ்சு பாருங்கள், நான் செய்கிற மாதிரி சூப்பராக இருக்கும். எப்பயும் முட்டை உடச்சி ஊற்றுவாங்க சேமியாவில். இன்றைக்கி நான் வந்து வேக வச்சு நான் போ ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பட்டை, கிராம்பு, பச்சை மிளகாய் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். அப்புறம் 2 நான் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தேன், அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு மசாலா வந்து கொஞ்சம் மைல்டாக போடுங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு சேமியாங்க மாதிரி நம்ம ரொம்ப ஹெவியாக போட தேவையில்லை. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போடணுங்க. நான் ரொம்ப ஹெவியாக மசாலா போடணும். நல்லா வெங்காயம் இந்த அளவுக்கு ஆனது, நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அப்புறம் 2 தக்காளி, பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அது 2 ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மசாலா நல்லா வணங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை, கொஞ்சம் புதினா தழை, 2 மிக்ஸ் பண்ணி போட்டேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், கொஞ்சம் மசாலா கம்மியாக தான் நான் ஆட் பண்ணுறேன். அப்புறம் பச்சை பட்டாணி 1 கப் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த வெஜிடேபிள்ஸ் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம், கேரட்டு, பீன்ஸு, எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் பச்சை பட்டாணி இருந்தாட்டி அது போட்டிருக்கேன். அப்புறம் பட்டகிராம் தூள் மசாலா போட்டுக்கணும், கொஞ்சம் தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் இருந்தால் போதும். பட்டத்தூள் இது, பிரியாணி மசாலா பொடி, இது 1/2 ஸ்பூன் இருந்தால் போதும், ரொம்ப நிறைய போடக்கூடாது. தேவையான இப்போ சேமியா மூங்குற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிங்க. சேமியா எவ்வளோ இருக்கோ அது மூங்குற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சம் நல்லா இந்த தண்ணி நல்லா கொதிக்கும்போது நம்ம 1/2 லெமன் வந்து நம்ம போட்டுக்கலாம். போட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு நம்ம சேமியா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா முங்குற அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப நிறையா தண்ணி ஊற்றக்கூடாது. கரெக்டாக தண்ணி சேமி எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ நான் வந்து இந்த விசில் விட போகிறதில்ல. நான் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முட்டையை என்னால் வேக வச்சு இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதுக்கு வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பெப்பர் தூள் இதெல்லாம் போட்டு நான் நல்லா இது பண்ணி நான் எண்ணெயில் பொடிச்சு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு அதை எண்ணெயில் பொடிச்சு எடுத்துகிட்டு நம்ம அப்புறம் அதில் ஆட் பண்ணிக்கலாம் சேமியாவில். எப்பயும் முட்டையை உடச்சி ஊற்றுவேன். இது வந்து நான் இப்போ வேக வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன், இது டேஸ்ட் நல்லா இருந்துச்சு, ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் சால்ட் எல்லாம் போட்டுக்கலாம், இதுக்கு தேவையான சால்ட்டு எல்லாம் போட்டுட்டு நம்ம சேமியாவில் அப்படியே டைரெக்டாக போட்டுட்டு நம்ம விசில் விடக்கூடாது சேமியாவுக்கு, ஏன்னா சேமியா சீக்கிரம் குக் ஆயிடும். அதனால் நம்ம சிம்மில் வச்சுட்டு விசில் போட்டு சிம்மில் வச்சிடலாம். நம்ம அந்த இதுலேயே நம்மளுக்கு இதாயிரும், ரொம்ப விசில் விடக்கூடாது, விசில் விட்டோம்னா அடி பிடிச்சிடும். இந்த சூட்லேயே நம்மளுக்கு சீக்கிரம் வெந்துடும். விசில் விடாமல் 1-10 நிமிஷம் மட்டும் வச்சுட்டு அவ்வளோதான் எடுத்துடலாம். நமக்கு சுவையான சேமியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை நான் விசிலே விடலை, ஆனால் பாருங்கள் எப்படி நல்லா வெந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.